ஹரிஹரபுரா மட் சுவாமிஜி வந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுனாங்க. ஆக்சுவலாக அப்போ ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டோம். இதான் இந்த கோவில், அந்த காலத்து கோவில் மாதிரி ஆக்சுவலாக ரொம்ப பிரமாதமாக கட்டுறாங்க. இப்போ புதுசாக கட்டுற கோவில், பட் இது தங்கிறதுக்கான இடம் ரூம்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. என் வீட்டில் பாதி சைஸ் இருக்கு வச்சிங்களேன். பாத்ரூமே என் பெட்ரூமோட பெருசாக இருக்குது, அவ்வளோ பெரிய பாத்ரூம். இங்கே பின்னாடி கொஞ்சம் சின்ன மலைகள்லாம் இருக்குது. அருமையான கோவில் கட்டின்ட்டுருக்காங்க. என்னால் முடிஞ்சது தான் கொடுத்துட்டுருக்கேன், சொன்னேன் இல்லையா. பண்ணுற பாவத்துக்கு என் சம்பளம் மட்டும் இல்லாமல் என்ப்பா அக்கம் பக்கம் வேலை பார்க்குறாம இருக்கு, அம்புட்டு பேர் சம்பளத்தையும் கொடுக்கணும் தான். அப்போ இதாகாது. துங்கா நதி எங்கள் பாபா அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்து கர்நாடக வாசி, நானும் கர்நாடக வாசி தான். அவர் இங்கேயே பிறந்து அவர் கேரளா கர்ற அவர். துங்கா நதி தான் வந்து பியூரஸ்ட் அண்ட் பியூர் அண்ட் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர்னால் அது துங்கா நதி மட்டும்தான் அடித்து சொல்கிறாரு. அந்த துங்கா நதியை வந்து கோவிலேருந்து தெரிகிற ஒரு காட்சி. பின்னாடி வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் இருக்குது. இது யாகசாலை. உங்களை இங்கே இந்த யாகசாலை போட்டு பொசுக்கணுங்கிற என் கொண்டாட்டி நடக்கும். அவள் ஆசை நடக்கும், நல்லவங்க ஆசை வந்து நடக்கும் இல்லையா. திரும்பவும் அப்பப்போ சந்திப்போமா. அதே கோவில் தான், அந்த கோவிலேருந்து வேற ஒரு ஆங்கிள்லேருந்து இப்படி உள்ளே போகலாம் நம்ம. பிரமாதமான கோவிலுங்க நிஜமாகவே. சிற்பங்கள்லாம் பின்னி பெடர் எடுத்திருக்காங்க. அது இப்போ பண்ண சிற்பங்கள்னு பார்க்கும்போது அது இன்னும் சிறப்பு. அதான் இந்த கோவில் அப்போ திறக்கலை, இந்த சந்நிதி இப்போ திறந்துருக்காங்க. இது வந்து ஆதிசங்கருக்கு போட்டிருக்கு. ஆதிசங்கருக்கு நடக்குது பூஜை பண்ணிட்டுருக்கார். ஆறு பட்டர் அப்போவே சொன்னேன், மாலிஷ் போட்ட மாமா சி யானை அப்படின்னு. அதான் இது. சரி, திரும்ப சந்திப்போம். ஒவ்வொரு தூண்களில் கூட பாருங்கள், தனி தூண்கள் வால் சுவத்தில் கூட ஏகப்பட்ட. அந்த காலத்து ராஜராஜ சோழன் தான் அந்த மேலே கட்டுவான். இப்போலாம் யாரும் கட்டுற மாதிரி தெரியல. சுங்கேரி சாரதா கோவிலுக்குள்ளே வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் எழுத்து வடிவுகள்லாம் வந்து பல இந்த மாதிரி தூண்கள்லாம் இருக்குது பார்த்தேன். தமிழ்நாட்டிலேருந்து எப்படி தெரியும்னா, அது ஒவ்வொன்று குறியீடு பண்ணி வச்சுருக்காங்க. இது தா நா தா சா அப்படிலாம் அதை வச்சு தான். அப்கோர்ஸ் அங்கே இருக்கிற நாதஸ்வர வித்வான் கூட தமிழ்காரர் தான். அவர் நேற்று இல்லை, மதுரையில் ஒரு தடவை வந்து சுங்கேரி சங்கராச்சாரியர் வந்தபோது அவரை பார்த்து நல்லா வாசிக்கிறியப்பா நீ, நீ ஏன் ஆஸ்தான நாதஸ்வர வித்வானாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. இவர் தான் சுவாமிஜி. இந்த 1999 இதாகிட்டார் போல். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவர் இருக்கார் போல் இருக்கு. நிறைய நீங்கள் ஆடில் பார்த்துருக்கலாம். நாராயணா 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 பாரு. துங்கா நதி இந்த கிரில் வழியாக தெரியுது, கோவிலோட கிரில் வழியாக. சரி, ஸோ அந்த நாதஸ்வர வித்வானை அழிச்சுன்னு வந்துட்டார். கையோட நல்லா வாசிக்கிறவாங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு சார் கிடைக்கும்னு, அவன் பிள்ளைகள்லாம் பிறந்ததீங்க, பேரன்கள்லாம் பிறந்ததீங்க. ஆனால் மதுரை பாஷையை விடலை தமிழை. ரொம்ப நல்லா, யாருக்கு சார் இந்த பாக்கியம் கிடைக்கும், எவ்வளோ நாதஸ்வர வித்வான்கள் இருக்காங்க. பட் நான் வந்து டெய்லி சங்கராச்சாரியர் முன்னாடியும் சாரதா முன்னாடியும் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவருடைய நம்பிக்கை இல்லையா, அதுதானே முக்கிய நம்பிக்கை தானே. இயேசு இருக்காரா சாய்பாபா இருக்காரா நமக்கு தெரியாது, சிவன் இருக்காரான்னு. பட் அவங்க மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான். வெங்கடாஜபதியாக இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம், அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை தான் நமக்கு, இல்லை நம்பிக்கை தான் விளக்கு, இரு கள் இழந்த நமக்கு. யானையின் பலம் இதிலே நம் தும்பிக்கையிலே, மனிதனோட பலம் இதிலே நம்பிக்கையிலேன்னு ஒரு பழைய டிஎம்எஸ் பாட்டு உண்டு. நன்றி, வாழ்க வளமுடன். நல்லா காஃபி கொடுத்தாங்கன்னா ஏப்பமாக வருது.